நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அத்திப்பொலியூர் ஊராட்சியில் பாஜகவுக்கு கிடைத்த 130 வாக்குகள். இதை பாஜகவினரை எதிர்பார்க்காததால் கிராமத்திற்கு தேடி வந்து நன்றி சொன்ன பாஜக சார்பில் போட்டியிட்ட ரமேஷ் கோவிந்த். நடந்து முடிந்த 2024 மக்களவைத் தேர்தலில் நாகை மக்களவைத் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி உட்பட 9 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாஜக வேட்பாளர் ரமேஷ் 135,000 வாக்குகள் பெற்று 4 இடம் பிடித்தார். இந்நிலையில் கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அத்திப்புலியூர் ஊராட்சியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட ரமேஷுக்கு கட்சியில் இல்லாதவர்கள் வாக்களித்துள்ளனர். மொத்தம் 800 வாக்குகள் உள்ள ஊராட்சியில் 130 வாக்குகள் பாஜகவுக்கு வீழ்ந்துள்ளது. எந்த கட்சி கிளையும் இல்லாமல், கட்சி உறுப்பினர்களும் இல்லாமல் கிராமத்தினர் பாஜகவுக்கு வாக்களித்ததை பாஜகவினரை எதிர்பார்க்கவில்லை. இதனால் இந்த கிராமத்திற்கு பாஜக சார்பில் போட்டியிட்ட ரமேஷ் நேரடியாக வருகை தந்து நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து அப்பகுதியில் கட்சிக் கொடியினை ஏற்றி வைத்தார். அப்போது பல்வேறு மாற்றுக் கட்சியில் இருந்து விலகிய 50-க்கும் மேற்பட்டவர்கள் பாஜகவில் இணைந்தனர். அவர்களுக்கு காவி துண்டு அணிவித்து மரக்கன்றுகளை வழங்கி கட்சியில் இணைத்துக் கொண்டனர். மேலும் அப்பகுதியில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினர். இதில் கீழ்வேளூர் ஒன்றிய தலைவர் நிஜந்தன், மாவட்ட தலைவர் கார்த்திகேயன், பொருளாளர் ரகுநாதன், துணைத்தலைவர் பாலசுப்பிரமணியன், செயலாளர் பாபு, விவசாய அணியின் மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, பொய்யூர் வீரமணி மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகம் மிகப்பெரிய ஒரு கேவலமான சூழ்நிலையில் இருக்கிறது. நம்முடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது. பெரியவர்களே, நாம் எல்லாம் மாறி மாறி வாக்கு போட்டிருக்கோம். தயவு பண்ணி யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டை தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பும் பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது என்பதை நடுநிலையோடு சிந்திக்கணும். இன்னைக்கு எத்தனை லஞ்ச லாபியங்கள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, பட்டினி சாவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் இந்த சாராயத்தினால் தன்னுடைய குடும்பத்தை பிள்ளைகளிலிருந்து நடுத்தர நினைக்கிறாங்க. இந்த பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கு இந்த மக்களுக்காக நிற்கும்? பாரத பிரதமர்கள் இந்த மக்கள் நலனை அக்கறையோடு செயல்படுவார். உங்களுக்காக அனைத்து திட்டங்களையும் இந்த பகுதிக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம்.